இத்தனைக்கும் நம்ம சுந்த் அவர்களுடைய பொண்ணு வந்து பரதத்தில் கொஞ்சம் டான்ஸ் டான்ஸருங்க ஸோ அவங்களுடைய ஒய்ஃபும் பரதநாட்டியம் தான் ஆடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பரதநாட்டிய ஸ்டெப்பு போடும்போதே தெரியுது ஸோ இவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேமிலியோட வெளியே போகிறதுக்கு கிளம்புறாங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க ஃபேமிலியாகவும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு தெரியுது நம்ம சுந்தர் அவர்கள் வந்து குடும்பத்தோட வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டுருக்காரு ஸோ இது போக நம்ம சுந்த அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க ஸோ இது எதனால் யாராலன்றதை நம்ம சொந்தசவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணு ஸ்கூல்லேருந்து வரவே இல்லை நம்ம சொந்த அவர்களும் வெயிட் பண்ணி பார்த்து செம்ம டென்ஷனோடு ஸ்கூலில் கிளம்பி போகிறாரு ஸ்கூலில் போய் கேட்டால் அந்த பொண்ணு அப்பயே கிளம்பிட்டாங்க அப்படின்றாங்க நம்ம சொந்தசவர்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன் பொண்ணு கிளம்புனா வீட்டுக்கு தானே வரணும் ஸோ ஏன் வரலை எப்படி வரலன்னு சொல்லி நம்ம சொந்தசவர்களுக்கு ஒரு பக்கம் டென்ஷனாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு கால் வருதுங்க ஸோ அந்த கால் அட்டென்ட் பண்ணும் போது அப்படின்னு அவருக்குள்ளே படப்பரப்பு ஏற்படுது ஸோ அந்த படப்பரப்பையும் தாண்டி அவர் அந்த காரில் எடுத்தால் அவருடைய பொண்ணை கிட்னாப் பண்ணிவிட்டு தான் சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் அவருடைய என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ இதுக்காக நம்ம சுந்தர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறாரு பட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே தெரியுமே சும்மா பயந்துருக்கவங்களே நாலஞ்சு வாட்டி சொல்லி பயமுத்தே அதை ஒன்று ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சுந்தர் பயந்து வெளியே வர அந்த சீன் பார்க்கும்போது என்றைக்கே கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்க்கும் போது நம்ம சுந்தர்சி அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போன ஸ்டேஷனில் நம்ம ரியாஸ் அவர்கள் தான் வந்து போலீஸாக உட்காந்துட்டு இருக்காரு ஸோ இந்த கேஸா நம்ம ரியாஸ் அவர்கள் தான் விசாரிக்க போகிறாரு அப்படின்னு இந்த இடத்துல தெரியுது ஸோ இதில் இவருக்கு பெரிய ரோல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய படங்கள் நான் அவரை பார்க்கறதுல ஸோ இந்த படத்துல அவருடைய ஆக்டிங் பார்க்க நான் ரொம்ப அவ்வளவு இருக்கேன் ஸோ சீரியலை தாண்டி இதில் படத்தில் எந்த மாதிரி பண்ண போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சுந்தர்சி அவர்கள் அவருடைய பொண்ணை யார் கடத்துனாங்க அப்படின்னு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம சுந்தர்சி கிட்ட பணம் கேட்டு மாறாட்டியிருக்காங்க ஸோ நம்ம சுந்தசி அவர்கிட்ட பணம் கேட்டு நம்ம சுந்த அவர்களும் அந்த பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பெட்டியில் போட்டு தூக்கிட்டு போயிட்டு அவன் சொன்ன இடத்துல வெயிட் பண்ணா அவ்வளோ காணும் அதுக்கப்புறம் என்ன நம்ம சுந்தர்சிக்கா வெறி ஏறிடுச்சு ஸோ எங்கடா இருக்க அப்படின்னு வந்து கத்துற பயங்கரமான சீன்லாம் வந்து காட்டும்போது எனக்கே கொஞ்சம் அள்ளு விடுது ஸோ கையில் கடைச்சி செத்துருவான் போல் ஸோ அந்த மாதிரியான சீனை நம்ம சுந்தரிசி அவர்கள் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அதை தாண்டி இல்ல ரெண்டு பேரை காட்டியிருக்காங்க இந்த ரெண்டு பேரில் நம்ம சுந்தசி அவர்களிடையே பொண்ணை கடத்துனது யாரு அப்படின்ற ஒரு கேஷ்டமாக இருக்குது ஸோ எனக்கு ஒரு இடத்துல கிளியர் ஆயிடுச்சு ஸோ இந்த பண்ணதே இவன் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படின்னு எத்தனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியை காட்டுறாங்க ஸோ அந்த ஃபேக்ட்ரி தான் நம்ம சுந்தர்சி அவர்களே வர சொல்லியிருக்காங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸு அவங்க வந்து ஸோ அவனை காலமாக பிடிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி வந்து எல்லாம் ரெடியாக இருக்கும் போது டக்குன்னு அவன் போலீஸ்க்கு முன்னாடியே வந்து நிற்பானா அவனை பிடிச்சி அடிச்சு உடச்சு எல்லாத்தையும் கேட்கலான்னு பார்த்தா தக்காளி இவன் அவன் இல்லை அப்படின்னு தெரிய வருது ஸோ நம்ம சுந்தர்சி அவர்கள் கஷ்டப்பட்டு வந்து ஸோ நம்ம ஏஸ் அவர்களும் பிடிச்ச ஒரு ஆள் ஸோ அவன் இல்லைன்னு தெரிய வரும்போது இவங்களுக்குள்ளே வர்ற அந்த பயம் இருக்கு பாருங்கள் அது இன்னும் அதிகமாகுது ஸோ இவனும் இல்லைனா யாருடா என் பொண்ணை கடத்துனது அப்படின்னு நம்ம சுந்தர் அவர்களுக்கு இன்னும் அதிக பயமாகுதுங்க ஏன்னா பணத்துக்காக கடத்துறோன்னா டக்குன்னு பணம் வாங்கிட்டு பொண்ணை பறிச்சிடுவான் ஸோ பணத்துக்காகவும் இல்லை நம்ம சுந்தசவர்களை இப்படி அழிவு இன்னொன்னே பண்ணுறான்னா நம்ம சொந்த அவர்களே ஏதோ ரிவெஞ்ச் இருக்க ட்ரை பண்றான்னு தெரியுது ஸோ நம்ம சுந்தர் அவர்களை முழுக்க முழுக்க பழி வாங்க காரணத்துக்காகவே நம்ம சுந்தர் அவர்களே பொண்ணை கடத்திருக்கான் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது ஸோ எதுக்காக நம்ம சுந்தேஷ் அவர்களை பழிவாங்க அவருடைய பொண்ணை கடத்தணும் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் இந்த படத்தில் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து பணத்துக்காக நடத்துக்கிற கிட்னாப் இல்லைங்க பழி வாங்கறதுக்காகவே நடக்கிற கிட்னாப் அப்படின்றது இந்த இடத்துல தெளிவாக தெரிய வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம சுந்தரிசை அவர்கள் இப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வில்லனை போய் பாக்குறாரு ஏய் தான் இருக்கேன் முடிஞ்சா வந்து என்ன கொண்டுட்டு உன் பொண்ணை தூக்கிட்டு போ அப்படின்னு வந்து வில்லனே சொல்றாப்புல வில்லனே சொல்லிட்டாரு நம்ம இருவசமா இருப்பாரா போறாருங்க ஸோ போரி அடிச்சு அடி வாங்கி ஸோ தான் பொண்ணை எப்படி காப்பாத்த போறாரு அப்படின்ற அந்த ஃபைட்ஸு தாங்க கிளைமேக்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வில்ல நாட்டம் வந்தானே ஸோ அவன் என்னடா ஆனான்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை போலீஸ் போட்டு தள்ளிட்டாங்க அவன் அப்படி பேன ஆகிட்டான் ஸோ நம்ம சுந்தர் சார் ஒரு குழந்தைய பார்க்க வந்தாலும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரமாக பார்த்துட்டு இருப்பான் நம்ம போலீஸ் தான் அடிச்சு போய் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம சுந்தர்ஷ் அவர்கள் அந்த இடத்துல அந்த குழந்தைய பார்த்துட்டு இது பொண்ணு இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு சோ ஏன்னா அங்க அவர் பார்க்க வந்த பொண்ணு இறந்துருக்கு சோ அது வேற பொண்ணு நம்ம சுந்தர்சி அவர்களுடைய பொண்ணு அது இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம சுந்தர்சி போகிறாரு ஸோ அங்கே தான் அவன் இவன் இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது நம்ம சுந்தர்சி அவர்களுக்கு யாரா இருக்கும்ன்ற டவுட் வந்து சோ இங்க வந்து கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க சோ இந்த கிளைமேக்ஸ்ல நம்ம சுந்தரிசி அவர்களுக்கும் நொடிகள் அனுராங் அவருக்கும் நம்ம சுந்தரிசி அவர்களுக்கும் நடக்கிற ஃபைட் தாங்க சும்மா தரமா இருக்கு ரெண்டு பேருமே ஸ்மாக் டவுன் போட்டு கீழே விழுந்துடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் எந்த நின்று நம்ம சுந்தர்சி அவர்களை அடிப்பாரா இல்லை அவர் அடிப்பாரான் ஒரு பரபரப்பை கொண்டு வந்து இந்த படத்தை முடிக்கிறாங்க பாருங்க அதுதாங்க வேறு லெவல் ஸோ கடைசியில் நம்ம சுந்தர்சி அவருடைய மகளை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்துடைய கேள்வியே ஸோ அவரை காப்பாற்றினா கண்டிப்பாக இந்த படம் முடிஞ்சிரும் ஸோ காப்பாற்றினா பார்ட் டூ வந்துடும் ஸோ நம்ம சுந்தர்சி அவர்களுக்கு பார்ட் டூனை ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த படம் வந்து பார்ட் ஒன்லேயே முடியுதா இல்லை பார்ட் டூ எடுக்கப்படுறாரா பண்ணி பார்ப்போம் சோ நம்ம சுந்தரிசி அவர்களுடைய படமான இந்த இருபதாவது படம் அவருக்கு தரமான படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ வாழ்த்துக்கள் சுந்தரிசி சார் நீங்க நம்ம ரிவியூ பாக்குறதுக்கு குறைஞ்சபட்சம் வாய்ப்பு இல்லை சோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்த்துக்கள் ஓகே நண்பா உங்களுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு ஸோ நான் அளவுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஓரளவுக்கு டீட்டெயில் தான் தெரியுது ஸோ நம்ம சொந்த சவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது ஸோ இந்த படம் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக இந்த சீனா ஐய்ய நீ அப்பயும் சொன்னான் அப்படின்னு உங்களுக்கு ஏற்று ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மெமரியில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தையும் பாருங்கள் மறக்காமல் நம்ம போடுற வீடியோஸையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோஸ் போட நான் தயாராக இருக்கேன் பார்க்கவும் கேட்கவும் நீங்கள் தயாராக இருக்கீங்களா Don't miss it.